ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹைடெக் அர்பன் இன்ஸ்டிடியூஷன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம அடுத்த டாபிக் பற்றி பார்க்க போகிற போதுன்னா வன்தொடர் குற்றியலகரம். ஸோ குற்றியலகரம்னா என்னென்ன ஏற்கனவே நடத்தியிருக்கேன், ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன். அப்படி சொல்லிடுறேன், அதாவது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து உகரமானது, அதாவது உகரமானது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிப்பது தான் வந்து குற்றியலகரம். ஸோ இதுலேயும் வந்து டைட்ஸை பார்த்தோம்னா ஃபோர்த்து டைட் பார்க்க போகிறோம், வன்தொடர் குற்றியலகரம். ஸோ வன்தொடர் குற்றியலகரம் டெஃபினேஷன் பாருங்கள், வல்லினம் மேல்வெட்டி தொடர்ந்து வரும் குற்றியலகரம் வன்தொடர் குற்றியலகரம் ஆகும். அதாவது வல்லினம் மெய்ய எழுத்து, வல்லினம் மெய்ய வல்லினம் பண்ண நோக்கி தெரிஞ்சிருக்கும், கசட தப்பாக ஓகேவா. ஸோ இதில் பார்த்தோம்னா வல்லினம் மெய்ய எழுத்து சொல்கிறாங்க, அப்போனா இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு ஓகேவா. ஸோ எழுதுறாங்க வந்து வல்லின, இதுதான் வந்து வல்லின மெய் எழுத்து ஓகேவா. மெய் எழுத்து கொண்டது வல்லின மெய் எழுத்து என்னன்னா இட்டு இச்சு இட்டு இட்டு இப்பு இரு. ஸோ இதை தொடர்ந்து வர்ற உகரம் அதாவது குட்டியில் உரம்னா வன்தொடர் குட்டியிடம் சொன்னாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, பூ அதாவது குட்டியில் உரம்னாலே பூ சூ டூ டூ பூ ரூன்னு தெரியும். ஸோ இதை அதாவது இதுக்கு முன்னாடி என்ன எழுத்து வரும்னு பார்த்தோம்னா இந்த இக்கு இச்சு இட்டு இட்டு இப்பு இரு. ஸோ இந்த மாதிரி எழுத்துக்களை போட தொடர்ந்து இந்த குட்டியில் உரம் வந்துச்சுன்னா இது பேர் என்ன பண்ணுவோம் வன்தொடர் குட்டியில் உரம். இதில் பாருங்க பா இக்கு அதாவது இக்கை தொடர்ந்து என்ன வருது பூ வருது, அதே மாதிரி இச்சை தொடர்ந்து என்ன வருது சூ வருது, இட்டை தொடர்ந்து டூ வருது, இத்தை தொடர்ந்து தூ வருது, அதே மாதிரி இப்பை தொடர்ந்து பூ வருது, அதே மாதிரி இரை தொடர்ந்து என்ன வருது பூ வருது. ஸோ வல்லின மெய்யெழுத்தை தொடர்ந்து என்ன வருது குற்றியலகரம் வருது. ஆகையா இது என்ன சொல்கிறாங்க வன்தொடர் குற்றியலகரம் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த இந்த டாபிக் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.